சிவி நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன், இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஹெட்லைன் சிவியில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசி பிப்ரவரி மாத பலன். கன்னி, இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த கன்னி ராசிக்கு பிளானடரி மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? பிப்ரவரி மாதம் ஏதாவது பெட்டராக இருக்கா? கன்னி, இந்த மாதம் கவனம் கொஞ்சம் தேவைப்படுற மாதம். ஏன் அப்படின்னா, குரு மூன்றாம் இடம். ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் நடக்கிறது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிலே, போஸ்ட்பான், இல்லைன்னா வேறு மாதிரி டைவர்ஷன், கிட்ட வந்து தட்டி போகிற மாதிரி ஒரு பலன். இது குருவுடைய ஒரு பொசிஷன். அடுத்து இந்த மாதம் 5ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல பொசிஷன் ஆகும். இந்த 8ல செவ்வாய் வந்தால், இந்த 8 அப்படிங்கிறது சங்கடங்கள், எதிர்ப்புகள். ஏன்னா உங்களுக்கு 8ஆவது வீடு செவ்வாயாக வரதுனால எதிர்ப்புகள், பிரச்சனைகள், ஒரு தடுமாற்றங்கள், சிலது தவறி போகிறது கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 8ஆம் இடத்துக்கு அதிபரே 8ஆம் இடத்துல வர்றதுனால ஒரு நெகட்டிவாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுலேயே சில நன்மைகள் திரும்பவும் நடக்கும். அதற்கு காரணம் 8க்கு அதிபன் 8ஆம் இடத்துல இருக்கிறதா. ஸோ இந்த மாதத்தை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சு பிளான் பண்ணுறது நல்லது. சனி 4ஆம் இடம், இது ஹெல்த்து, உங்களுடைய மதர் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய என்ஜாய்மெண்ட், உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ், இதிலெல்லாம் கொஞ்சம் சோதிக்கிற ஒரு டைமாக சனி. சுக்கிரன் 4ஆம் இடம், இந்த சுக்கிரன் கூட இருக்கிறதுனால அதுலேருந்து உடனே ஒரு ரிலீஃப். ஸோ ஒரு சிலது உங்களுக்கு நெகட்டிவாக தெரிஞ்சாலும் உடனே அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். சந்திரன் 4ஆம் இடம், அம்மாதத்துடைய துவக்கம். சூரியன் புதன் கேது 5th ஹவுஸில் இந்த மந்தை பிகின் பண்ணுறாங்க. 5ஆம் இடத்துல உள்ள புதன் உங்களுக்கு மன நிம்மதியும் கொடுக்கும், மன குழப்பத்தையும் கொடுக்கும். காரணம், கேதுவோடு இணையிறதுனால, சூரியனும் புதனும் இணையிறதுனால சூரியன் உங்களுக்கு விரையாதிபதி, அவர் 5ஆம் இடத்துல பிரயாணம் பண்ணுற. 7th ஆஃப் பிப்ரவரியில் இந்த புதனுடைய நகர்வு 6th ஹவுஸில் மூவ் பண்ணுது. பாருங்கள் இப்போ இந்த கோள்களுடைய மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும். 3ஆவது இடமான மறைவு ஸ்தானத்தில் குரு. 7ஆம் தேதி புதன் 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன். அதே நாளிலிருந்து செவ்வாய் 8ஆம் இடத்துல பொசிஷன் ஆகும். சூரியன் உங்களுக்கு விரையாதிபதி 5ஆம் இடத்துல பொருந்திருக்கும். கேது 5ஆம் இடத்துல, சனி 4, அதாவது அசுபர்கள்லாம் சுபஸ்தானத்துலேயும் சுபர்களெல்லாம் அசுபஸ்தானத்துலேயும் இடம் மாறி இருக்கிற காலங்கள். அதனால தான் சொன்னேன், இந்த மாதத்தை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஜாப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, கிடைக்கலாம். அல்லது வேற ஒருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸில் சப்போர்ட்டில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக கண்டிப்பாக இந்த மாதம் நமக்கு வந்து பாசிட்டிவாக ஸ்டேட்டஸ் பக்காவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, நாட் எக்ஸாக்ட்லி. சரி, மணி ஃப்ளோவாக அது நல்லா இருக்குமா? ஃபினான்ஷியல் பிளான் சுக்கிரன் 4 அடுத்து 5, அதாவது உங்களுக்கு மகர ராசிக்கு சுக்கிரன் வந்து 24ஆம் தேதி இடம்பெறுவார். மாத கடைசியில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா புதன் 25ஆம் தேதி மீனத்தில் போய் உங்கள் ராசியை பார்வையிடும். அந்த காலகட்டம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. 1 to 20th வரைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த கன்னிக்கு எதிர்பார்க்குற பலன்களை, நீங்கள் சப்போஸ் ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேரேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், மணி ஃப்ளோவாக இருக்கட்டும், ஒரு நல்ல நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், ஒரு இடம் மாற்றமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யாருக்காவது உதவி கேட்டு அந்த உதவிகள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற எந்த அமைப்பாக இருந்தாலுமே, இழுபறி, டிலே, அப்சக்கல், போஸ்ட்பான், அந்த மாதிரி சூழல் உருவாகக்கூடிய காலம் தான் கன்னிக்கு. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ராகு இந்த 2019 வருஷத்தில் மார்ச் மாதத்தில் இந்த ராகுடைய மூமெண்ட் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல நகரும் பொழுது, 10ல் ராகு சென்றால் பதவிகள், யோகங்கள், தொழில், பலவிதமான தொழில், பல துறையில் வந்து வளர்ச்சி இது ராகு கொடுக்கும். ஏன்னா ராகு வந்து இன்டலெக்சுவல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுனத்தில் போகும்பொழுது ராகுவே வந்து பார்த்திங்கன்னா தலை மட்டும் உள்ள ஒரு பாம்பு. இந்த தலை மட்டும் உள்ள ஒரு பாம்பு கிரகம்னு சொல்லக்கூட தான் ராகு. இது வந்து மூளையில் எக்ஸ்ட்ராடனரி திங்கிங் கொடுக்கும், பயங்கரமான கேல்குலேஷன் கொடுக்கும். எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி ஒரு பொருளை அடையலாம், எப்படி ஒரு பதவி அடையலாம், எப்படி ஒரு சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கலாம் ராகு வந்து வெரி ஸ்மார்ட் அண்ட் வெரி ஸ்பீடி பிளானட். வேகமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது ராகு தான். ஏன்னா ராகு தன்மை பார்த்தீங்கன்னா காற்று தத்துவம். இந்த காற்று வந்து வேகமாக அடிச்சுன்னா கடற்கரை முன்னேற ஒரு சக்தி உண்டு. அப்போது இந்த கன்னிக்கு இந்த வருஷத்துலேயே குரு 3rd ஹவுஸில் ஒன்றும் பெரிய பலன் கிடையாது. மார்ச் மாதத்தில் அட்வான்ஸ் பண்ண. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் பிரியாணி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. பட் பிப்ரவரியில் ஒன்றும் பெருசாக கொடுக்க மாட்டார். ராகு மட்டும்தான் இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு ஒரு
திடீர் வளர்ச்சியும் ஒரு திடீர் நன்மையும் ஒரு திடீர் மாற்றத்தையும் ஏற்படக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஒருவேளை உங்கள் தசா புத்திகள், ஏன்னா அந்த கன்னிக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, உத்திரம் அஸ்தம் சித்திரை மூணு நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த மூணு நட்சத்திரங்களை யார் பிறந்திருந்தாலும் யங் ஏஜ்லேயே ராகு தசையை சந்திப்பாங்க. ஸோ ராகு தசையை சந்திக்கிறதுனால இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உத்திர நட்சத்திரம் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சூரிய தசை ஒரு ஒரு ஆவரேஜாக ஒரு 3 இயர்ஸ், சந்திரன் ஒரு 10 வருஷம், 13, செவ்வாய் ஒரு 7 வருஷம், 20 வயசு, இந்த 20-38 வயசுக்குள்ள ராகு தசை. இந்த தசை ஒருவேளை உங்களுக்கு நடந்தால் இந்த ராகுடைய டிரான்சிட் 10வது வீட்டில் போகும் பொழுது கரியர் லைஃப்பில் ஒரு திடீர் சேஞ்ச் கொண்டு வரும். உங்கள் பர்த் சார்ட்டில் ராகு யோகம் பெற்றிருந்தால் அந்த மாற்றம் முன்னேற்றத்துக்குனால ஒரு நல்ல மாற்றமாக அமையும். ஸோ ராகு மட்டும்தான் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு யோகம் நன்மை செய்யக்கூடிய கிரகம். பிப்ரவரி மாதத்துக்கு அது ரீதியாக சில திட்டங்கள் பண்ணலாம். மனசை தளர விடாதீங்க. இந்த மந்த் நடக்கலையே, நமக்கு கிடைக்கலையே, நமக்கு முடியாதா அப்படின்னு சொல்லி மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மந்த் சில விஷயம்லாம் நடக்காதா, விட்டுடுங்க. ஃப்ரீயாக எஃபர்ட் போடுறீங்க, கிடைக்கலாம், நீங்கள் போட முன்னாடியே பிளான் பண்ணீங்க. இது வந்து ஒரு ட்ரையல், அது சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப சீரியஸாக நம்ம எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கல, காலேஜ் கிடைக்கல, ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். இந்த மந்த் அப்படி இல்லைனா அப்படி தான், அடுத்த மந்த் அது பிளான் மாறும்போது பலன் கொடுக்கும். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணுங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன், ஒரு ராசிக்கு மாதந்தோறும் நகரக்கூடிய கிரகங்களுடைய பலன். உங்களுடைய பர்சனல் சார்ட், அதாவது நீங்கள் ஜனன காலத்தை பிறந்த ஜாதகம், அதோடைய கிரக நிலைகள், தசா புத்திகள், அதற்கு உங்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி உங்கள் லக்னம் அதுக்குண்டான பலன் என்ன, இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரியும். இது தவிர நீங்கள் வந்து இப்போது ஒரு லக்கி ஜெம் ஸ்டோன், ஏன்னா ஜெம் ஸ்டோனை பற்றி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ருத்ராட்சா பற்றி பார்த்துருக்காங்க, வாஸ்து சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் பார்த்துருக்கீங்க, இதுக்கு தேவையான ஒரு ஒரு ஜெம் ஸ்டோன் வேணும், எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எங்கே நம்ம கலெக்ட் பண்ணுறது, ஒரு சர்டிஃபைட் ஜெம் ஸ்டோன் எங்கே கிடைக்கும், ருத்ராட்சா எங்கே வந்து ஒரு பெஸ்ட்டான ருத்ராட்சா கிடைக்கும், சர்டிஃபைட் ருத்ராட்சா இன்னும் ஒரிஜினல், அதுக்கப்புறம் என்ன ருத்ராட்சா என்ன ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நமக்கு என்ன தசை நடக்குது, அதுக்கு எதை யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும், எப்படி மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணணும், ப்ளஸ் பிரமிட்ஸ், ஒரு வாஸ்து ரெக்டிஃபிகேஷன் எப்படி பிரமிட்ஸ் யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து அக்யூரேட்டாக பயன்படுத்தினா நமக்கு வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி அடையும், இதை பற்றின தகவல் வேணாலும் என்னுடைய ஜூனியர்ஸ் ஒரு டீம் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு தேவையான ருத்ராட்சா ஜெம் ஸ்டோன் ஆர் பிரமிட்ஸ் தேவைனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், உங்கள் ஹாரோஸ்கோப் இல்லை நியூமராலஜி இல்லை வாஸ்து இதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியில் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை தவிர அடிஷ்னலாக சைனாலஜி, சிக்னேச்சர் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு ஆல்ஃபபெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABCD இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்குரான பலன், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன், எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக சர்ச் பண்ணி ஒவ்வொரு ஒரு எண்கணிதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ருத்ராட்சம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு நியூமராலஜி பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு அஸ்ட்ராலஜி ஓல்டு சப்ஜெக்ட் உண்டான பலனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் மேட்சிங், ஆரல்ஸ், ஏதாவது நட்சத்திரத்தை பற்றி பலனாக இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 640,000 மேலான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் பண்ணாத ப்ரோக்ராம்ஸே கிடையாது, மேக்ஸிமம் பண்ணிட்டோம். வெகு விரைவில் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு அப்லோட் ஆக போகுது, அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் பிரியாணி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜாவாயிட முடியுமா? எதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும், அந்த வாழ்க்கை அப்படி அமையிறதுக்கு போய் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு, நிறைய கால்குலேஷன் இருக்கு, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு, 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு